எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. மொத்தம் 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். ஆனால் மீதி மூன்றும் பாருங்க, 9 நாளி உடுப்பவை இரண்டே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதனால் இந்த வரிகளும் வந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. யாக்கை, யாக்கை என்றால் உடம்பு, தாக்கு முயற்சி, வளமை பழமை. மூன்றாவது கேள்வி, பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம். பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. புறநானூறு. பிழை நீக்கி எழுதுக. இதில் மேலே கொடுத்துக்கங்க பாருங்க. சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌளீஸ்வரம் அணையை கட்டியது. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பாருங்க, சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌளீஸ்வரம் அணையை கட்டினார். அடுத்து பிழை நீக்கி எழுதுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு வந்து குளிர வைத்தான். ஏன்னா ஆண், அதனால் இதில் வந்து இல்னு இருக்குது. அப்போ இது வைத்தாள் என்பது தவறு, வைத்தான் என்பது சரி. ஆறாவது கேள்வி, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது கதிர் அலுவலகத்திற்கு விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஏழாவது கேள்வி, பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை திருவாரூர், கரிக்கையூர். எட்டாவது கேள்வி, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்றொடரை முறைப்படுத்தி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அப்போ இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது. அடுத்து திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது. இதுக்கு சரியான விடை கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, எருதுகட்டி மலையாளம். மீதியெல்லாம் வந்து தொடர்புடையது, ஆனால் இது வந்து தொடர்பு இல்லாதது. ஏறுதழுவுதல் தமிழகம் தொடர்பானது, காளை சண்டை ஸ்பெயின், கம்பளா கர்நாடகம். பொருந்தாத இணை சேவல் சண்டை. மீதி மூன்றும் மாடுகளுடன் தொடர்புடையது, மாடு காளை இந்த மாதிரி அதனுடன் தொடர்புடையது, ஆனால் சேவல் சண்டைங்கிறது சேவலுடன் தொடர்புடையது. அடுத்து ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். தொகை சொற்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாருக்கு இளங்கோவடிகள் இட்ட பெயர் தண்டமிலாசான். இப்போ கடந்த குரூப் டூவில் கூட இந்த தண்டமிலாசான் பற்றி கேள்வி வந்திருந்துச்சு. அது வந்து சீத்தலை சாத்தனார், மணிமேகலையை இயற்றியவர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. செற்றம் இன்பம். ஏன்னா செற்றம்னா பகை.
மீதி பாருங்க, வசினா மலை, கோட்டினா மன்றம், தாமம்னா மாலை. பொருந்தாததை தேர்ந்தெடு. புலவர், புலவர். பின்வரும் கருத்துகளில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து. பின்வரும் கருத்துகளில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து. பசியும் நோயும் பகையும் நீங்குக. பசியும் நோயும் பகையும் நீங்குக. மணிமேகலையின் காதைகள் எத்தனை? மணிமேகலையின் காதைகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 30. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் கூற்று. 8, 10 ஆகி எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான செய்தி. மீதி பாருங்க, அறிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறதுல சரியான கூற்று. பல்லாவரத்தில் ஆய்வு நடந்த ஆண்டு. பல்லாவரத்தில் ஆய்வு நடைபெற்ற ஆண்டு 1863. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை என மீதி 3 பாருங்க, கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இது 3 நாடுகள், மன்னிக்கும் மாநிலங்கள். இலங்கை என்பது நாடு. இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. எப்படின்னா ஊர் பேரை கொடுத்துட்டு மணிப்பூர் என்ற மாநில பெயரும் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு தவறாக தான் எழுதியிருந்தாங்க அதுக்கு விடை. ஆனால் அதுக்கு சரியான விடை மணிப்பூர் என்பது தான் சரியானது அந்த இதில். அது மாதிரி அந்த வகையில் இதில் வந்து இலங்கை என்பது தான் சரியான. இலங்கை என்பது நாடு, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள். பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கண்டு கூட்டல், எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 23rd கேள்வி, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இதுக்கு சரியான விடை செய்தித்தொடர், செய்தித்தொடர். அடுத்து 24th கேள்வி, தீரா இடும்பை தருவது. தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல், ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜியு போப். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNPSC குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 24 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNPSC குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 24 காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.